ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இனி காலை வணக்கம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு விக்கி கோயத் தமிழ் இன்று ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி கோயத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செய்தியை ஒரு முக்கியமான செய்தி அதுவும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸும் கூட கம்மிங் சண்டேலேருந்து சிவில் ஐடி ஆஃபீஸெலாம் ஓப்பன் பண்ண போகிறாங்கங்க இதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல ஒம்போது மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுவும் இல்லாமல் சிவில் ஐடி கொடுக்குறாங்களா அந்த டைமிங் மட்டும் அஞ்சு மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னொன்னு ஒரு ஹாப்பி நியூஸும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் சிவில் ஐடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஐநூறு பேர்கிட்ட சிவில் ஐடிக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒம்போது மணிலேருந்து இதுக்கான வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க இதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளூ டாட் பிஏசிஐ டாட் ஜிஓவி டாட் கேடபிள்யூ இதாங்க இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் பேரை போட்டு உங்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் முன்பதிவு திட்டத்தை இவங்க அறிவிச்சிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொண்ணூறாயிரம் ஐடி இப்போதைக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போய் செக் பண்ணி பார்த்து உங்கள் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா ஏப்ரல் எயிட்டீன்த்லேருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மொகபுல்லா ஏரியாவில் ஜூன் எயிட்டீன்த் பட் கொரோனா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ரிசல்ட் ஜீரோனு வந்திருக்குங்க இதே இது தொடர்ந்துச்சுன்னா சீக்கிரமாக கொரோனா வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சரகம் ஜனவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஒம்போது வரைக்கும் யார் யார் விசாலாம் கேன்சல் ஆகிருக்கோ அவங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க நாடு கடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாவால் விசா ஆஃபீஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விசா வந்து ரினிவல் ஆகிருக்கும் அண்ட் அவங்க வந்து முக்கியமான இன்னொன்று ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க டூரிஸ்ட் விசா திட்டத்திட்ட பதினஞ்சாயிரம் பர்சன்ஸ் வந்து அங்கே இருக்காங்க அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் விசாவும் வந்து ஆகிருக்கவங்களாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு மக்கள்கிட்ட குயத்து நாட்டோட்டு வெளியேறியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குவைத்து சிவிலிஸ்டேஷன் ஹெட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்க ஃப்ளைட்ஸுன்னு பார்த்தா ஐநூற்றி தொண்ணூறு விமானங்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதில் அதிகப்படியான மக்கள் வந்து எகிப்துக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மக்கள் வந்து எகிப்து மக்கள் வெளியேறியிருக்காங்க இந்திய மக்கள்னு பார்த்தா முப்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து இந்திய மக்கள் வெளியேறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கத்தார் சூடான் அதேமாதிரி பல நாடுகளுக்கும் போயிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா பிரதமரோட வந்தே பாரத் திட்டம் மூலயமா இன்னைக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி மூணு இந்தியர்கள் இருபத்தி ரெண்டு நாடுலேருந்து வந்து ரீச் ஆயிருக்காங்க பத்திரமா இதுவரைக்கும் மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்தியர்கள் வந்து பாதுகாப்பாக வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட சிவிலைசேஷன் ஹெட்டு சொல்கிறாங்க அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா சுப்ரீம் ட்ராவல்ஸ் ரெடி பண்ண சேட்டர்ட் ஃப்ளைட் வர எட்டாம் தேதி பத்தாம் தேதியெலாம் புறப்பட போகுதுங்க அதுக்கான புக்கிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு இதில் யார் யாருக்கெலாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வயசானவங்க கர்ப்பிணிகள் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா லக்ஸுரி டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ண சேட்டர்ட் கொய்த் ஏர்வேஸில் இன்னைக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பயணிகள் தெலுங்கானாவில் போய் ரீச் ஆகிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா ஊரடங்கு உத்தரவு மீறினால போலீஸ் ஆறு கொய்த்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா நேற்று கொரோனாவிலேருந்து ரெக்கவரி ஆகியிருக்கவங்க அறுநூற்றி எண்பத்தஞ்சு பேர் ரெக்கவரி ஆயிருக்காங்க என்ன ஐசியூவில் இருக்கவங்கன்னு பார்த்தா நூற்றி முப்பத்தி பேர் ஐசியூல இருக்காங்க அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா இன்றைய கொய்த்து தினாரின் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா மதிப்பு இன்றைய குவைத்து தினார் இந்திய மதிப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் பதிமூணு காசுக்கு போகுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைய குவைத்து தினார் ஸ்ரீலங்கா மதிப்புக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுக்கு போகுதுங்க இது பேங்க்குக்கு பேங்க்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்